எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு நாளா ஒரு காமெடி நடிகர் நடிச்சிருந்தாங்க, எத்தனையோ சில படங்கள்ல சின்ன சின்ன ஒரு சிம்பத்தி கேட்டும் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, ஆனா இந்த கதை வந்து எனக்கு நாய்சேர் சந்திரமணி டூக்கும் கமிட் பண்ணதுனால வேற படம் பண்ணுங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை, இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உதயநிதியவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த கதையை என்னை கேளுங்க, என்ன நிச்சயமா சொல்லுங்க அப்படின்னு. இல்லை இல்லையா, நான் டைரக்டர் அனுப்புகிறேன், டைரக்டர் யாராங்க மாரி செல்வராஜி அவர் தான், படம் பார்த்துக்கலாம்னாரு. இல்லை இன்னும் சரியாக பார்க்கலையா, அப்போ நான் நாளைக்கு அனுப்புகிறேன், இன்னைக்கு பார்த்துருக்கேன்னா அன்னைக்கு நைட்டே நான் ரெண்டு படத்தையும் பார்த்தேன், சரி வர சொல்லுங்க நான் பேசியிருந்தேன் அப்படின்னா, அங்கே வந்து என் கதையை ஒன்றுன்னு சொன்னார். ஒன்றுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாயிருச்சு, நல்லா இருந்துச்சு. அது உதவி சார் ஃபாதர் கேரக்டர்னால அந்த கதையில் வந்து நிறைய நடிப்புக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு. மூணில் படமும் வந்து நகைச்சுவைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்ன உதவிட்டேன், உதவி சார் சொன்னார் அண்ணன் நடக்கும்போது கூட காமிக்கிற கூட ஜக்கன் அப்படியே அள்ளே பிடிச்சிச்சு, சூப்பர். இதை வந்து கீர்த்திட்ட சொன்னேன், கீர்த்தி இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு எனக்கு எப்படி உங்களால் முடிஞ்சேன், இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப முழுக்க முழுக்க சீரியஸ் அருமையான கதை முழுக்க முழுக்கதை வந்து எனக்கு சொல்கிறார் மாதிரி மாறிச்சு முழுக்கதையை நான் கேட்குறேன். முழுக்கதையை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்படி ஒரு கதையை உங்களோட பொருத்தில் பண்ணி ஏற்றுக்கிட்டாரு அண்ணன். இது முழுக்க முழுக்க அந்த கதைக்கு பெரிய மாமன் யாருன்னா டைரக்டர் மாறிச்சு தான். இப்படி ஒரு கதையை இவ்வளோ பொருட்செலவு பண்ணி அவங்களுக்கு லாஸ்ட் படம் இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டோமா அப்படின்னுச்சா தான் ஒரு மன்னாடி பண்ணேன். நான் ஒரு சாதாரண ஒரு குரல் அவனை மாதிரி வச்சுக்கிறேன், ஆனால் இந்த படத்தில் அவங்க எவ்வளோதான் உள்ள விளையாட்டுத்தனமா நான் வேலை செஞ்சாலும் இதை நடித்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு நடிகர்கள் சேர்ந்த டீம் கூட அருமை. இதில் இன்னொரு விஷயத்தை நான் பாராட்டணும் கட்டில், ஒரு ஒரு 20-30 படம் பண்ண அனுபவம் வந்து மாரி செல்வராஜுக்கு இருக்க கண்ணால் பார்த்தேன். ஒரு அது எப்படி சொல்றது, பெரிய ஒரு பெரிய டைரக்டர்கள் எப்படி யோசிப்பாங்க பார்க்குற அந்த இது எல்லாமே. இப்போ யாராக இருந்தாலும் நமக்கு நடிக்க தெரியுங்கன்னா நடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒரு டைரக்டர் சொல்லும் போது எப்படி சொல்கிறாருங்கிறத சில நடிகர் கூட வாட்சும். அப்படி இவரை வாட்ச் பண்ணுறப்ப இவரால் கிட்டக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ போகணும் இந்த இடத்துல இவ்வளோ போகணும் எல்லா நடிகருக்குமே சொல்லித்தருங்க, அந்த ஒரு ஞானம் நிறையா இருந்துச்சு. அதுவும் அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பட்னி பசுமாக இருந்து போராடி வந்தவர் கிட்டத்தட்ட நானும் அப்படி வந்தவன் தான். அதுக்காண்டி இவர் வந்து நீ வந்தலையே ஜபலம் கேட்குறேன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இது ரொம்ப கஷ்ட போராடி வந்தனால அந்த உள்ள இருக்க அந்த வலி கூட அவர் அழகா வெளியெடுத்து வச்சாங்க. அந்த வலி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். பட் அவருடைய வலி அதை சொல்றாரு உண்மையில அது பெரிய வலி தான். அந்த வலியோட மற்றவங்களுடைய வலியெல்லாம் அந்த படத்துல கனெக்ட் ஆச்சு. இப்போ கூட ஒரு தங்கில பேச்சு விடுறப்ப அந்த கேட்க பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைக்காரன் கூட அது போகணும், ஒட்டி கடையில் டீ போட்டுருப்பாரு கீழே கிளாஸ் கழுவான் நல்லா கழுவா நாயை அப்படின்னு வெந்நீர் எடுத்து மேலே ஊற்றுவாரு, அவன் அப்படியே கடுப்புலேயே கழுவுவான். கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளானா எதுக்கு கடை வச்சுருவேன், முதலாளியாக தான் இவன் டீ கழுவுறாரு.
ஒரு மூடப்பூரை வந்து முறையேறுவான். இப்படி எல்லாருமே ரொம்ப யாரும் பாதிச்சாங்களோ அவங்க பூரா அந்த இது கனெக்ட் ஆகும், இந்த வழி இந்த பாட்டு அப்படி இருக்கும். இதில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னீங்களே, நாங்கள் இவ்வளோ தான் சீரியஸாக இருந்தால் கூட அவங்க சீரியஸ் வேணும், யாரும் சிரிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனம். எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிறது தேனி ஈஸ்வரன் கேமராமேன் தான். இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். பகவத் பாஷையில் துப்பாக்கி எடுத்து காரில் காட்டுறேன், ஏறிட்டார் காரில். ஏறோம்னா நான் துப்பாக்கி எடுத்து காட்டிங்க, துப்பாக்கி எடுத்து அவர் அப்படி பார்க்குறாரு. பேசிட்டே இருந்தால் திடீர்னு துப்பாக்கி எடுத்து காட்டோம்னா அப்போ எல்லாம் செட்டப்போடு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னா. உதயநீசர் பண்ற அக்கப்போர் பார்த்தீங்களா, ஐயோ அவர் மறுபடி அவரும் ஒரு துப்பாக்கி எடுத்தார். நான் லேசா கீழே பார்த்தேன், அங்கே காமெடி மைண்ட் வந்தது எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் பண்ண சின்ன அவுத்து அப்படின்னு சொன்ன போச்சுல அப்படின்னு அவங்க துப்பாக்கி எடுத்தார், எடுத்துட்டு வச்சுட்டார். உனக்கு வந்து ஏப்பா உள்ள குண்டு இல்லையோ, குண்டு இல்லையோ பார்த்து பண்ணுங்க, டைப் பண்ணி உங்க கையெழுத்து கும்பிடுன்னு அழுகிறாரு. அப்புறம் நான் பார்த்தா வீட்டில் உட்காந்து கதவு செய்யணும், கதவெல்லாம் மூடிட்டோம், உள்ள போய் கட்டி எடுத்து வந்துட்டான். சொல்றாரு ஒரே என்னப்பா கதை உடச்சுட்டாங்கன்னா முன்னால் ஒரு கதவை திறந்து வச்சிருக்கியா, ஒன்று அதே மாதிரி அம்மா திறந்து பாப்பா அம்மா உள்ள கிடக்கு அப்படின்னா ரொம்ப முட்டிடுச்சுன்னா அப்படி கிளம்பிடுவோம். என்ன நடந்துக்கிட்டு இருக்கேங்க இந்த டைரக்டர் பார்த்தோம் அப்படியே கதவை உடச்சு உள்ள வந்தாங்க, நான் குடும்பத்தும் போயிடலாமா பங்கு இருக்கிறாரு, தேக்கில் கேட்கிறார், தேக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே கூத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இப்போ இந்த கேமரா போட உணவு ரொம்ப அப்பப்போ அவர் வந்து தீவிர ரசிகர் மோச்சல் மாதிரி. இப்போ காரை வந்து இந்த கேட்ட வீட்டில் அதிகமாகிட்டு வருவேன், அப்படி ரொம்ப சீரியஸாக இறங்கி உதவி சார் சாட்டி அப்படி பார்ப்போம், பாக்கெட்டு கிழிஞ்சிருந்தோம் அதையும் பார்த்தேன். சாப்பிட்டு கேமரா கிட்ட கொண்டு அறிய சொல்ல சொல்லுங்க சட்டை சந்தைகளையே தண்ணி. ஒவ்வொரு காட்சியும் அப்படி பிறட்டி போட்டோம்னா காமெடி செய்யலாம், அதை பிறந்த விடாம ஒரு சின்ன போட்டி என்ன போட்டி சொல்ற சிரிச்சிருப்பேன். எங்க சிரிக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போற படம் இந்த படம் தாக்க அப்படின்னு சிரிச்சக்கூடாது யாருமே சிரிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அப்ப எனக்குள்ள ஒரு போட்டி வச்சு காமெடி பண்ற உள்ள இருக்க வடிவெடுக்கும் இப்போ சீரியஸ் பண்ண போற இந்த வடிவெடுக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச். நான் அவன் அமர்த்துறேன் எந்த இடத்துலயும் நம்ம சிரிக்க காட்டி சிரிப்பி வச்சிடக்கூடாது, சீரியஸாக போகணும் நான் போராடுறேன். கீழே போன கத்தி லேசா பிரசகரா போச்சு சீனா விட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மீட்டு அதான் ரொம்ப பாராட்டினாரு, இவர் பாராட்டினாரு, அதோட தமிழக முதலமைச்சர் போகும்னாரு. எடுத்தவரை படம் பார்த்து பதினொன்று இரவு 11 மணிக்கு ஒரு சிஎம் போகணுமாரா, 1 மணி எடுத்தவனே அறிவியல் பிரமாதம் 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 பிரமாதத்தை என்ன மொத்தம் 9 பிரமாதம் இருந்தார், 9 10 பிரமாதம் 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 அருமையாக நடிச்சிருந்தீங்க வாழ்த்து. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொன்னார், அதை சொல்ல முடியாது. டேரக்டர் பற்றி சொன்னார், உதய் சார் பற்றி சொன்னார், அதுக்கப்புறம் ரஜினி சார் சூப்பர் சார் அவர் ஃபோன் பண்ணார், எனக்கு ரொம்ப வாழ்த்தினார். அவர் கமல் சார் எல்லாருக்குமே தனி மேடையில் வாழ்த்தினார். இப்படி ஒரு அற்புதமான படத்தில் நான் நடிச்சிருந்தேன், இது வந்து என் வாழ்க்கையிலையும் நடந்தது தான். இது ஒரு நல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் டேரக்டர் உதய் சார், அந்த வாய்ப்பை நான் இலக்க பார்க்கறேன் பயந்துடைய பாடம். அந்த பாட்டை இதோ பாருங்க இருந்துட்டாரு, அந்த பாட்டு உள்ள போறப்பெல்லாம் நான் பீரியோடு தான் போனேன், இல்லை
முதல் தம்முனே வந்து பட்டன் வந்துருச்சு ஃபேமிலி. வாணி செல்வராஜுடைய அரசு ஒரு பொண்ணு இருக்கு சரண்யான், பின்னு இருக்கு அம்மான்னு கண்டேன். அப்படின்னா என்னன்னு, நீ பொண்ணு தானே பின்ன பத்தி தெரியாத உனக்கு போய் கேட்டேன் பாருங்க, கொஞ்சம் இருங்க சார் பையில வச்சுட்டு யாராச்சும் வாங்கிட்டு சொல்றீங்கதான். அட பாவியனா, பட்டை வந்து மேம்பட்ட நான் வந்து பிடிச்சுக்கிட்டே நிற்கிறேன். என்ன செய்யறேன் இல்லையே, ஏன்னா ரொம்ப மேல போகுது ஐ பீச்சு அதுக்கப்புறம் சொல்ல முதல்ல சொன்னாரு இல்ல பண்ணாரு வேற ஆரம்பிச்சு தெரியாதுன்னே சொல்லிட்டேன். அப்படியே வேற ஆரம்பிச்சு எல்லாம் போயிருந்தோம். சார் வெளியே போயிட்டாரு, மார்ச்சல் வாதி எல்லாம் டீ குடிக்க போயிட்டாரு. இடையில இந்த கம்மிங்க போட்டுருமான்னாரு, நான் போடுவோங்க. அப்புறம் இந்த கம்மிங்க போட்டு சார் கூட கேட்டாரு மார்ச்சல் வாதி, இந்த கம்மிங்க எங்கே வைக்க போறோம்ங்க, வச்சு வாங்க எங்கேயா போறோம் பேசாம இருங்க அப்படின்னு போட்டா. அந்த பாட்டுல அந்த கம்மியும் பூரா உலகம் பூரா பேசணும் அந்த தந்தான தானாங்கிறத வரி அந்த அளவுக்கு என்ன பாவச்சார். இந்த படத்துல மாரி செல்வராஜ் அவர்களுடைய டைரக்ஷன் வந்து ஒரு பழம்பும் தயாரக்கூடிய அறிவு. இந்த படம் யாருக்குமே கடைசி படமா இருந்தாலும் இந்த மாதிரி படம் உடனே நீ சார் அப்படின்னு அது இந்த படம் பெரிய வெற்றி படமா இருந்து எல்லாரும் கொடுத்தது இந்த மக்களுக்கு படம் முடிய சொன்னோம். உலக மக்கள் கூட கொண்டாடுறாங்க, எங்க பார்த்தாலும் எங்க தேர்ட்டு போனாலும் அப்படின்னு பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. உதயன் சார்க்கு வந்து பெரிய பேர் கிடைச்சது இந்த படத்துல. இதை விட இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது இந்த மொத்த டெக்னீஷியன்ஸ் மாஸ்டர் திலீப் சாரு, அவர் பகவத் சாரு, லால் சாரு, விஜயகுமார் சாரு எல்லாருமே நடந்து. அதை விட ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் பங்களிச்சா அவங்க நடிப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு சின்ன வயசுலேயே வந்து சாவத்ரி லெவலுக்கு நடிச்சு மக்கள் மத்தியில் வாங்கினாங்க. அவங்க ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் இருந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நான் மட்டும் ஹீரோங்கிறது ரொம்ப தவறான வார்த்தை நினைக்கிறேன். எல்லாருமே ஹீரோ, மைண்ட் ஹீரோ ஆகுன்னா டைரக்டர் தான் மாரி செல்வராஜ் தான். ஏன்னா அவருக்கு அவர் வயசுக்கு மீறின படம் இந்த படம். பலமுறை லக்கே சுட்டிட்டு போகிற கஷ்டம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது உதயன் சார், ரஜினி சார், செல்வமூர்த்தி சார். அவர் எது கேட்டாலும் கொடுப்பாரு, ஆர்வம் தம்பி ஆர்வம் எல்லாரும் குறைச்சல் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அஷ்டம் கட்டு. ஏன் சொல்றீங்க, ஒரு ரயில் விட மாட்டேன் பார்த்தா அப்படி ஓட ஒழியார உழைப்புன்னா உழைப்பு உழைப்பு. இப்படி ஒரு அஷ்டம் கட்டு அந்த படத்தை நான் பார்த்தேன், எந்த படத்தையும் பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை நல்ல உழைப்புல கொடுத்த படம் இந்த படம். இது மக்கள் மத்தியில் அழகா போய் சேர்ந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கு. இது வெற்றி விழா அப்படின்ற இன்னும் இருக்கான் அதுல இருக்கு. அது எல்லாம் நல்லா அதுக்கப்புறம் இந்த படம் இன்னும் எந்த அளவுக்கு வசூல் சம்பாதிக்கிறது மக்களுக்கு தான் தெரியும். எல்லா மக்களும் போரடிக்காம இந்த படத்தை பாக்குறாங்க. நான் எனக்குள்ள இன்னும் நிறைய படத்துல இருக்கிற காமெடியெல்லாம் சொல்லலாம். அந்த காமெடியை நினச்சிக்கிட்டே போய் படம் பார்த்தாங்கன்னா தப்பா போயிடும். பின்னால் பேசுவோம். அதே இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த படத்தை தூக்கி இருக்கிற பத்திரிக்கையாளர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சு நன்றி.